ஆர்வ நிர்வாகம் அப்படி என்றது மனிதனுக்கு பொதுவாகவே எல்லா விஷயங்களுக்கும் தேவையான ஒரு தலைப்பு. அதாவது துக்தூர் முகமது மூசா ஷரீஃப் என்ற ஒரு அரபு நாட்டை சேர்ந்த ஒரு அறிஞர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், அஜிஸ் அஸ்ஸிகாத். அஜிஸ் அஸ்ஸிகாத், அதாவது நல்ல திறனாளிகளுடைய பலகீனங்கள், திறனாளிகளுடைய இயலாமைகள் அப்படி என்று ஒரு புத்தகம் என்ன செஞ்சுக்கிறார், எழுதுகிறார். அந்த நல்ல திறமையானவர்களுடைய இயலாமை என்று அவர் எழுதுவதற்கான அந்த காரணமே என்ன என்று சொன்னால், மிகப்பெரிய திறமைசாலிகளாக இருப்போம், அதாவது ஒவ்வொரு துறையிலே ஏதோ ஒரு துறையில நம்ம பெரிய திறமைசாலிகளாக இருப்போம், நல்ல ஆர்வம் உள்ளவர்களாக இருப்போம், ஒன்றை செய்யணும் என்ற ஆசை நிறைய இருக்கும், அதற்கான சூழல் கூட எம்மிடத்தில் என்ன செய்யும் நிறையவே இருக்கும், எல்லா விதமான ஆற்றல் இருந்தாலும் இயங்க இயலாம இருக்கும். அந்த இடத்துல என்ன செய்யும் இயங்க இயலாம இருக்கும். யோசிச்சு 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 யோசிக்கிறதே தான் அவர முதல் பிரச்சனை ஆகும். அவர் ஒவ்வொரு முறையும் அமைதி அடைகிற நேரத்தில் என்ன செய்வார் என்றா அறிஞர் லெவலில் யோசிப்பார். ஆரவாரமாகிற டைம்ல என்ன யோசிச்ச மட்டும் என்ன செஞ்சிடும் மறந்து போயிடும். பொதுவாக நீங்க பாருங்க தூக்கத்துடைய நேரத்தில் வந்து நிறைய சிந்தனைகள் என்ன செய்யும், அதாவது நிறைய ஒரு அது செய்யணும் இது செய்யணும் ஃபுல் பிளான் திட்டம் எல்லாமே என்ன செய்யும் வர பொதுவாக இயல்பது. ஏன்னா அது அமைதியான நேரத்துக்கு மனசு என்ன செய்யும் நிறைய ஆர்வத்தை ஊட்டி கொண்டிருக்கும். அப்படி யோசிச்சுட்டிக்கிற டைம்லேயே கல்சியம் அப்படின்னு நல்லா தலைக்கேறி தூக்கம் வந்துடும், அப்படியே தூங்கிடும். தூங்கின பின்னால விடிஞ்ச பின்னால நேற்று என்ன யோசித்தோம் என்றதை நினைச்சு பார்க்குற டைம்ல ஏன் இவ்வளோ தேவையில்லாமல் யோசிக்கிறோம், என்ன செஞ்சுக்கிறோம், இதெல்லாம் நம்ம செய்யறதுக்கு பிளான் பண்ணிக்கிறோமோ, இதெல்லாம் நம்ம செய்யறதுக்கு திட்டம் போட்டிக்கிறோமோ, இதெல்லாம் சாத்தியம் இல்லாத நேற்று சாத்தியம்னு நினைச்சிருப்போம். அந்த இரவுல நம்ம திட்டம் போடுற டைம்ல சாத்தியம்னு நினைச்சிருப்போம். ஆனா அது விடிஞ்ச பின்னால நம்ம அன்றாட அதாவது சோழிகள் வேலைகளோட நம்ம கலக்கிற நேரத்துல இதெல்லாம் நமக்கு என்ன சாத்தியம் இல்லாத திட்டம் போடுறோம் அப்படி என்று சொல்லி நாங்களே நினைக்கக்கூடிய ஒரு நிலை என்ன செய்யும் உருவாகும். இது வந்து என்னது, அதனாலதான் உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அஊது பில்லாஹி மின் ஜலதில் ஃபாஸிக் மின் ஜலதில் ஃபாஜிர் வ அஜ்ஸில் முஃமின். அதாவது கெட்டவனுடைய புட்டிவாதமான அந்த உறுதியும் உறுதியிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன், மூமினுடைய பலகீனத்திலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன். ஒரு கெட்டவன் தீயவன் காற்ற உறுதியிலிருந்து நான் என்ன செய்கிறேன் பாதுகாவல் தேடுகிறேன், மூமினுடைய பலகீனத்திலிருந்து என்ன செய்கிறேன் பாதுகாவல் தேடுகிறேன். உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க, அஊது பில்லாஹி மின் ஜலதில் ஃபாஜிர் வ அஜ்ஸில் முஃமின். அப்போ ஒரு மூமினை இப்படி இப்படியான சிந்தனை யோசித்து அதை நாங்க வேலை செய்வோம் என்று காலையில எழுந்து பார்த்தோம் என்று சொன்னால் அதை செயல்படுத்த முடியாத ஒரு நிலைமைக்கு நாம் என்ன செய்வோம் மாறிவிடுவோம். அதுக்கு காரணம் என்றால் நமது பழக்க வழக்கங்கள்ல சில சொல்லுவாங்க அட்டாமிக் ஹேபிட் என்று சொல்லுவாங்களே, அதாவது அணுவியல் ரீதியான ஒரு பழக்க வழக்கம் இருக்கும், அது நம்ம சிந்திக்காத பழக்க வழக்கமாக இருக்கும். அந்த சிந்திக்காத பழக்க வழக்கம் தான் பொதுவா மனிதனை இயக்கும். பொதுவா மனிதனை இயக்கிறது வந்து பெரிய பழக்க வழக்கங்களே இல்ல, சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் இருக்கும், அதுதான் அவன் ரூட்டை திருப்பிக்கொண்டே போகும். அதாவது இப்ப யோசிக்காம நம்ம செஞ்சு பழகுவோம், யோசிக்காம செஞ்சு பழகிறது என்ன அப்படின்னு சொன்னால் மனிதனுடைய சிந்தனையுடைய அந்த படிமுறை, இது மிக முக்கியமான பகுதி. நமது ஆர்வங்களை நம்ம புரிந்து கொள்வதற்கும் எங்க நம்ம இயலாமல் போகிறோம் என்பதை அறிந்து கொள்வதற்கும் முக்கியமான ஒரு பகுதி. பொதுவாக நம்ம மூளைக்கு கொண்ட பழக்கிற டைம்ல சொல்லி சொல்லி பழக்குவோம். சிம்பிள் உதாரணம் நம்ம டிரைவிங் உதாரணம், சொல்லி சொல்லி என்ன செய்வோம் பழக்குவோம், இங்க காலவை அங்க எப்படி இங்க செய்யுங்க அப்படி அப்படி சொல்லி சொல்லி நம்ம பழக்குவோம். அதுக்கு அது ஒவ்வொன்றும் யோசிச்சு யோசிச்சு பழகுவோம். அதுல வந்து ஒரு 8-10 நடவடிக்கைகளை நம்ம டிரைவிங் பண்ற டைம்ல 8-10 நடவடிக்கைகளை சொல்லி சொல்லி பழக்குவோம். அது ஒரு கட்டத்தில் 1-2 டைம்ல ஈக்குவல் ஆகிரும். ஈக்குவல் ஆகிரும்னா அதை சிந்திச்சு செய்யற இடத்துக்கு நம்ம வந்துடுவோம். அதுக்கு பிறகு பழகி நம்ம எதையுமே என்ன செய்ய மாட்டோம் யோசிக்க மாட்டோம், தானாக என்ன செய்யும் நடந்துகிட்டு இருக்கும். எப்படி நம்ம கதவை மூடிட்டு கீழே வந்த பிறகு கதவு மூடணுமா இல்லையான்னு சந்தேகப்படுறோமோ, கார் கதவு மூடணுமா இல்லையா நம்ம சந்தேகப்படுறோமோ, சூரத்துல் ஃபாத்தியா ஓதினமா இல்லையான்னு சந்தேகப்படுறோமோ, முதலா ரக்காத்தா ரெண்டா ரக்காத்தான்னு சந்தேகப்படுறோமோ, காரணம் மூளை பழக்கத்தை எடுத்துட்டு பழக்கத்தை எடுத்து விட்டு யோசிக்கிறதுக்கு முன்னாலே செஞ்சு முடிச்சிடும். யோசித்து செய்து முடித்தல் என்பது இன்னொன்று, யோசிக்கிறதுக்கு முன்னாலேயே செஞ்சு முடிக்கிறது என்ற பழக்கம். அதுக்கு சொல்ற அட்டாமிக் ஹேபிட் என்று மனிதனால உணர்ந்து கொள்ளவே முடியாத அமைப்பிலான ஒரு பழக்க வழக்கம். இந்த சின்ன சேஞ்சஸ் வந்து எங்களிடத்தில் இல்லை என்பதனால், அந்த சின்ன சேஞ்சஸ் எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதனால, உதாரணமாக ஒருத்தர் பாத்ரூம் போறாரு அப்படி என்று சொன்னால் அவர் போன நேரத்திலிருந்து வரும் வரைக்கும் நடந்து கொள்ற நடவடிக்கைகளெல்லாம் யோசிச்சு திட்டப்பட்டு நடக்கிறதில்ல, அது இயற்கையா என்ன செய்யும் நடந்து கொண்டிருக்கும். இந்த பழக்க வழக்கங்கள் நீங்க தொகுத்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மனிதன் 200-300 செய்யலாம், பல ஆயிரக்கணக்கான பழக்கங்கள் கூட என்ன செய்யலாம் இருக்கலாம்.
இதன் காரணமாக அவனால என்ன திட்டங்கள் போட்டுட்டாலும் என்ன ஒரு பிளான் பண்ணிட்டாலும் ஒரு ஜதுவல் போட்டு விட்டாலும் அவனால அதுல நிலைச்சு நிக்க முடியாம என்ன செய்து இருந்து கொண்டிருக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். ஏன்டா அந்த சின்ன சின்ன பழக்க வழங்க மாத்திக்கிட்டே போயிடும். அவன்கிட்ட பழகி இருக்கக்கூடிய விஷயங்கள் அவனை மாத்தி கொண்டே போயிடும். நீங்க எவ்வளவு திட்டம் போட்டுட்டாலும் நீங்க என்ன திட்டம் போடுவீங்க, ஒரு பெரிய ஜெதுவல் தான் போடுவீங்க. காலையில என்ன செய்யணும், பகல்ல இது செய்யணும், ஈவினிங்ல என்ன செய்யணும், நைட்ல என்ன செய்யணும், ரமதான்ல பிளான். இந்த பிளான் என்ன செஞ்சிடறது, போட்டுறது. அப்ப இந்த திட்டம் போட்டாலும் இவ்வளவு பெரிய திட்டத்தை நம்ம வரையறுத்துட்டாலும் இதை தீர்மானிக்கிறது சின்ன பழக்க வழக்கங்கள் தான். ஒரு சின்ன நம்ம என்ன முடிவு எடுப்போம், காலையில ஒரு உதாரணமா ஒரு 10 பக்கம் குர்ஆன் ஓதுறது முடிவு எடுத்திருப்போம். ஆனா டீ குடிக்கிற பழக்கம் கிட்ட இருக்கும். டீ குடிப்போம் வேண்டிய ஒரு கடைக்கு ஒரு சைடுக்கு போவோம், இது வளமையான பழக்கம் தானே. அப்போ காலையில 10 பக்கம் குர்ஆன், ரமதான் நல்லாத காலத்துல இருக்கீங்க, காலையில டீ என்ன யோசிச்சு சரியா. உதாரணமா நான் ஒரு 10 பக்கம் குர்ஆன் ஓதுற முடிவு எடுத்து நம்ம ஒரு கடைக்கு என்ன செய்யறோம், நம்ம போறோம். போற சந்தர்ப்பத்தை டீ குடிக்கிறது ஒரு பிழை ஒன்று இல்லையே, நம்ம அதை வந்து இந்த டைம் டேபிளுக்கு முரணா பார்க்க மாட்டோம். அங்க போனா அங்க 4 பேர் பேசும், அப்படி காலை சாப்பாடு அடிச்சுட்டு போனா 2 hour போயிடும். 2 hour என்ன செஞ்சிடும், போயிடும். இது எப்படி போச்சு நம்ம யோசிக்கிற திட்டத்துக்குள்ள நம்ம இதுல இல்லது. ஏனென்றால் அன்றாடம் டீ குடிக்கிற பழக்கம் என்றது வளமையில் உள்ள ஒரு அம்சம், இது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக இல்ல. நாளையில நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும், குடிச்ச உடனே வந்துடணும், டீய மாத்த மாட்டோம். குடிச்ச உடனே என்ன செஞ்சிடணும், வந்து விடுவோம்னு முடிவு எடுப்போம். இதை விடாத வரை, இந்த சப்ஜெக்டை விடாத வரைக்கும் அந்த பழக்கம் உங்களை எங்கெங்கெல்லாம் என்ன செய்யும், கொண்டு போயிட்டே இருக்கும். இந்த பலகீனத்தை மாத்திரண்டா முதல் அம்சம் டீ எங்க குடிக்கிறது முடிக்கணும், அல்ல டீ குடிக்கிறத விடணும் உதாரணத்துக்கு, சரியா. இன்னும் சொல்ல போனா உலகத்துல மிக பாரமாக இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களும் பெருசல்ல, சின்னதுதான். இந்த மாதிரியான அணுவியல் பழக்க வழக்கம் சொல்லுவாங்களே இதுதான். அதாவது அதை நம்ம விட்டுருவோம். எதெல்லாம் உங்களுக்கு விட்டுட்டு திருப்பி விடவே முடியாது என்ற இடத்துக்கு வாரீங்களோ அதெல்லாம் இந்த சின்ன பழக்க வழக்கங்கள் தான், விடவே முடியாது. உதாரணமாக அந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்ட பழக்கங்கள் தான் சோசியல் மீடியா. சோசியல் மீடியான்றது ஃபேஸ்புக்காக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமா இருக்கலாம், டிக்டாக்காக இருக்கலாம். இதை விட்டுட்டு அதை விட்டு தொடர்ந்து இருக்க முடியாது எத்தனை பேர் இருக்கிறோம். காரணம் என்னன்னா அது நம்மளோட ரத்த நாளங்களோட கலக்கிற அளவுக்கு நம்ம பழகிட்டோம். பழகின ஒரு சப்ஜெக்ட் வந்து எதற்கு என்னென்னு தெரியாம நம்ம செய்வோம், எதற்கு என்னென்னு தெரியாம திருப்பி போயிடுவோம். அதுல திருப்பி என்ன செஞ்சிருவோம், போய்விடுவோம். எந்த இந்த பழக்க வழக்கங்கள்ல செல்வாக்கு செலுத்தக்கூடியதுல நீங்க மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய இந்த மிக சின்ன பழக்க வழக்கங்கள். பெரிய நம்ம திட்டம் போட்டுக்கொண்டிருப்போம், ஆனா நம்மளை திசை திருப்பி கொண்டிருக்கக்கூடிய எல்லா பழக்கங்களும் பாத்தீங்கன்னா மிச்சம் அணு, அதாவது அணுவுடைய அளவுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் மாத்தும். இதை எல்லாத்தையும் ஒரு அழகான முறையில தொகுத்து துக்தூர் மூசா ஷரீஃப் அவர் என்ன செய்யறாண்டா, அந்த அஜிசு சிகாத் என்ற பலமானவர்களுடைய பலகீனங்கள் இயலாமைகள் அப்படி என்ற அந்த நூல்ல என்ன செய்யறாரு, மிக அழகான ஒரு தொகுப்பாக ஆர்வ நிர்வாகம் சம்பந்தமாக படிக்க விரிவாக படிக்க விரும்பக்கூடியவர். இந்த அட்டாமிக் ஹேபிட்டே தனி ஒரு புத்தகம் முடியுது ஆங்கிலத்தில், அது மார்க்கம் சாராத புத்தகம், வேற வேற சிந்தனைகள் அதுல இருக்கலாம். இந்த சப்ஜெக்ட்ல அதாவது இந்த மார்க்க ரீதியாக அரபுல உள்ள ஒரு மிகச்சிறந்த நூல், தமிழ்ல இந்த நூல்கள் இருக்க தெரியல, மிக சிறப்பான நூல். நமது உள்ளத்தை வந்து ஏன் எது எங்கே சிதைக்கிறது அப்படி என்பதை புரிந்து கொள்வதற்கான ஒரு அழகான ஒரு நூல் அது.